பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 25 அதிகாரம் 2-3 வசனங்களை வைக்க விரும்புகிறேன். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 3000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனும் முரடனும் துராகிரதனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். இந்த நாபால் என்கிற ஒரு மனுஷன், நாபால் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நாபால் என்று சொன்னால் ஃபூல், முட்டாள் என்று அர்த்தம். அவன் மனைவி அபிகாயில், கர்த்தர் எனக்கு சந்தோஷமானவர், என் தகப்பன் எனக்கு சந்தோஷம் என்று தேவனுடைய சந்தோஷத்திலே கழிவு கூறுகிற புத்திசாலியும் அழகும் உள்ள ஒரு ஸ்திரீ. மனைவி நல்ல ஒரு குணசாலி, அழகு. புருஷனோ முரடன், துராகிருதன். அவனுடைய பெயருக்கேற்றார் போல அவன் வாழ்க்கை முட்டாளாயிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய கீழே வேலை செய்கிற மெய்ப்பர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே தாவீதின் கீழ் இருந்தவர்கள். அவர்களை விசாரிக்கிறதற்கு, தயவு செய்கிறதற்காக தாவீது வாலிபர்களை அனுப்பினால், தாவீது யார், அந்த பேலியாளின் மகன் என்ன, அவன் யார் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டான். ஆகினாலே தாவீது நாபாலை கொல்ல வருவான். அபிகாயில் 200 துருத்தி திராட்சரசத்தையும் 200 அப்பங்களையும் துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் காலில் விழுந்து, ஐயா, என் புருஷனை ஒன்று செய்ய தடுங்கள், அவன் உன் முரடன், துராகிரத மனுஷன், பேருக்கேத்த மாதிரி அவன் ஒரு முட்டாள் என்று சொல்லி தன் புருஷனுக்காக திறப்பின் வாசலில் நின்ற அபிகாயில். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில எது பேதையான காரியமாயிருக்கிறியா, மதீனமான காரியங்களை செய்கிறாயா? நாபால் என்று சொன்னால் முட்டாள் என்ற அர்த்தம், ஃபூல் என்ற அர்த்தம். மதீனமான காரியங்களை செய்கிறாயா? உன்னிடத்தில் வந்தது யார், ஒரு தேவ மனுஷன், புரிஞ்சிக்க தெரியல, கர்த்தருடைய ஊழியக்காரன், அபிஷேகம் பெற்றவன், தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்றவன், ராஜரிக அபிஷேகம் பெற்றவன், கர்த்தருடைய ஆசாரித்துவத்தின் அபிஷேகம் பெற்றவன். அப்படிப்பட்டவன் நல்ல செய்ய வந்தா அவனுக்கு கெட்டதா தோணுது. சில நேரங்களில் சில ஆட்கள் நல்ல செய்ய வந்தா சிலருக்கு சரியா ஏற்றுக்கொள்ள தோணாது. எல்லாமே தப்பு தப்பா தோணும். எது சொன்னாலும் தப்பு தப்பா தோணும். எது செஞ்சாலும் தப்பு தப்பா தோணும். நம்ம ஏன் செய்யறோம்னு யோசிக்க தோணும். அப்படியும் சில ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும், மதியினமாய் நான் இராதுபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும், எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உண்மையில் ஞானத்தின் ஆவி ஊற்றுவாராக. இவளுக்கு இப்படி ஒரு புருஷன், ஆனா புருஷனுக்காக திறப்பின் வாசல் நின்று ஆண்டவராக இருக்கிற அந்த தாவீதனிடத்துல போய் கதறுகிறான், என் புருஷனை ஒன்னும் பண்ணாதீங்க, என் புருஷனை கொண்டாடாதீங்க, அவன் ஒரு முரடன் தான், துராகிரத மனுஷன் தான். எத்தனை பெண்கள் தன் புருஷனுக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற காலம், புருஷன் மனம் திரும்புகிறதற்காக, ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக எத்தனை புருஷன்மார்கள் தன் மனைவிக்காக கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிற காலம், எத்தனை பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற காலம். யாருக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய்? யாருக்காய் திறப்பின் வாசல் என்று அழுது கொண்டிருக்கிறாய்? கலங்காதே, கர்த்தர் கைவிட மாட்டார். இதனுமொத்தம் தாவீது நாபாலை கை வைக்க தடுத்தான், காப்பாற்றப்பட்டான். கர்த்தர் என்னை இன்றைக்கு தீமையான காரியத்தை செய்யாதபடிக்கு தடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கடந்து போய்விட்டான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில எந்த தீமை இந்த நாளில் நடக்காது, நன்மை நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவனுடைய பாதத்தை பிடித்துக்கொள், கர்த்தரை இருக பற்றிக்கொள். உன் குடும்பத்தில் யாரெல்லாம் ஆண்டொருட்டு விலகி குடிக்கிறார்கள், சிகரெட் பிடிக்கிறார்கள், தவறில இருக்கிறார்கள், பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள், வேறு பெண்ணோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், விபச்சாரத்தில் வேசித்தனத்திலும் அசுத்தத்திலும் காணப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை தொட்டு விடுவிக்கும்படி இன்றைக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். என் தேவ கரமும் அவர்களை தொடுகிறதை காண்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறதை காண்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். மகளே, மகனே, நீ விட்ட கண்ணீர் பதில் உண்டு. தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு திறப்பில் வாசல் என்று யாருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் நீ காண்பாய். கர்த்தருக்கு சோத்திரம். தேவனிடத்தில் ஞானத்தை கேள், ஞானத்தை சம்பாதி. உன்னை கொண்டு செய்யும் காரியம் பெரிதாயிருக்கும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, ஆமென்.